அனைவருக்கும் அன்பான வணக்கம். முதலிலே கனடிய மண்ணிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இந்த மண்ணில் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட, இந்த மண்ணிலே உரிமைகள் மறுக்கப்பட்ட, தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகின்ற பூர்வீக குடிமக்களுக்கான சகோதரத்துவத்தை கூறிக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். தமிழீழ மண்ணிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றோம். இன்று ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சிந்திக்கின்றோம், சுதந்திரமாக சுவாசிக்கின்றோம், தன்னம்பிக்கையோடு நிற்கின்றோம் என்று சொன்னால், சுய மதிப்போடு வாழ்கின்றோம் என்று சொன்னால், அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய எனது சகோதர சகோதரிகள், போராளிகள், மாவீரர்களை நினைவு கூர்ந்து கொண்டு ஆரம்பிக்கின்றேன். தமிழீழ மண்ணிலே தொடர்ந்து 9 வருடங்களாகி இன்று முள்ளி வாய்க்காலின் நினைவுகளை சுமந்த வண்ணம் பெருந்திரளாக கூடியிருக்கின்றோம். கடந்த சில ஆண்டுகளை விட அதிகமான மக்கள் வந்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இணக்க அரசியல் என்ற பெயரிலே ஏதோ செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு சில ஆண்டுகள் கடந்து விட்டு முடிந்து விட்டிருக்கக்கூடிய காலத்திலே, முற்றுமுழுதாக எம்முடைய இருக்கக்கூடிய தலைவர்களினாலே ஏமாற்றப்பட்டு வருகின்றோம் என்று அறிந்து நாங்கள் மீண்டும் கூடியிருக்கின்றோம். போராட்டத்தை எங்கள் கைகளிலே எடுத்துக்கொண்டு தொடர்வதற்காக இணக்க அரசியல் 2009 முன்பு அரசாங்கத்தோடு இணக்க அரசியல் செய்தவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்யட்டும் இணக்க அரசியலை. எமக்கு வேண்டிய தலைவர்கள் எமது மக்களை ஒருங்கிணைத்து, எமது இளைஞர்களை ஒருங்கிணைத்து, ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக போராடி அரசாங்கத்துக்கு எதிரான சக்தியாக வலுவாக கொண்டு போக வேண்டிய தலைமைத்துவங்கள் தான் எங்களுக்கு தேவை இப்பொழுது. ஏனென்று சொன்னால், இணக்க அரசினால் அரசியலால் ஒரு காணாமல் போனவரை மீண்டும் கொண்டு வர முடியவில்லை. இழக்கப்பட்ட பகுதிகளை, இழக்கப்பட்ட காணிகளை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடியவில்லை. இன்றுமே எமது மக்கள் சுதந்திரமாக சுவாசிக்க முடியாமல், சிந்திக்க தங்களது சுதந்திரமாக சிந்தித்து சில வேலைகளை ஈடுபட முடியாமல், வணிகம் செய்ய முடியாமல், மீன் பிடிக்க முடியாமல், அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்ற பொழுது அரசியல் ரீதியாக என்னத்தை பெற்றுக்கொண்டு கொடுத்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை எங்கள் முன் வைத்துக் கொண்டு மீண்டும் புலம்பெயர்ந்த சமூகமாக நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டிய தேவையிலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். அடுத்த ஆண்டு 10வது நினைவு முள்ளிவாய்க்காலின் நினைவை இங்கு ஒன்றாக நாங்கள் கூடி நினைவு கூறுகின்ற வேளையிலே சில விடயங்களை செய்தாக வேண்டும் என்ற சுருக்கமான கருத்துக்களோடு முடிக்க இருக்கின்றேன். ஒன்று, இனப்படுகொலை நடந்தது என்று மட்டும் பேசிக் கொண்டிருப்பவர்களாக இல்லாமல், இனப்படுகொலைக்கான முழு ஆவணப்படுத்தலையும் நாங்கள் தாயகத்திலும் சரி இங்கும் சரி முழுமையாக துணிவோடு பொருளாதார உதவியை கொடுத்து செய்ய வேண்டிய முழுமையான கடமை இருக்கின்றது. 10வது ஆண்டு நாங்கள் இங்கு வரும் பொழுது இனப்படுகொலை என்று மட்டும் பேசிக் கொண்டிருக்காமல், இனப்படுகொலை நடந்ததற்கான முழு ஆதாரத்தையும் திரட்டக்கூடிய அளவு திரட்டி ஒன்றாக கொண்டு வந்து அதை ஒன்றாக ஒருங்குபடுத்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவை. இரண்டு காரணங்களுக்காக, ஒன்று, நமக்குரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அது தேவை. ஆனால் இழக்கப்பட்ட உறவுகளினுடைய வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டும், அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்றாலும் தேவை. ஏனென்று சொன்னால், எங்களது குடும்பத்தில் ஒருவர் இறந்தால் அவரது வரலாற்றை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம். அதே போல இந்த உறவுகளினுடைய வரலாற்றை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களது வாழ்க்கை வரலாறு, அவர்களது கஷ்டங்கள், அவர்கள் பட்ட துன்பங்கள், அவர்கள் இழைக்கப்பட்ட அநீதிகளை, சிலர் முழுமையான குடும்பங்களை இழந்தவர்கள் கூட இருக்கின்றார்கள், அதை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அரசியல் ரீதியாக எமக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை அரசியல் கட்சிகளும் இன்று எங்களுக்கு அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகள் அறிக்கைகள், நான் கட்சி சார்பாக பேசவில்லை, எல்லோரும் சொல்லுகின்றார்கள், மார்க்கிங் த 9th anniversary ஆஃப் எண்ட் ஆஃப் த வார். அதல்ல எங்களுக்கு தேவை. 9வது வருடம் போரின் நிறைவை நாங்கள் ஒன்று கூடி இங்கு நடத்தி கொண்டிருக்கவில்லை. நமக்கு நடந்த இனப்படுகொலையை பற்றி தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக போக வேண்டும். ஏனென்று சொன்னால், இது போர் முடிந்ததை கொண்டாடுகின்ற நேரம் அல்ல, போரை இன்னொரு வடிவமாக அரசாங்கம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூறுகின்ற தருணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது முக்கியம். ஆகவே அந்த வகையிலே நமது செயல்பாடுகள் தொடர வேண்டும். பல நல்ல முயற்சிகள், அடையாளம் போன்ற முயற்சிகள், அடையாளம் நிர்வாணம் போன்ற முயற்சிகள் இப்பொழுது தர்ஷா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவரை போன்றவர்கள் செய்கின்ற முயற்சிக்கு எவ்வாறு நாங்கள் பெருமளவில் ஆதரவு செய்தோமோ, 2009 அதில் 10 வீதமான 20 வீதமான ஆதரவை கொடுத்தால் கூட, பலமான ஒரு இளைஞர் சமுதாயம் அரசியல் ரீதியாக, மனித உரிமை ரீதியாக மக்களுடைய வெற்றியை பெற்று தயாராக இருக்கின்றார்கள். அவர்களை தேடி கண்டுபிடிப்பு ஆதரவை வழங்குங்கள் என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம்.